ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 3 வீடியோஸ் போட்டிருக்கோம், ஓகேங்களா? ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், லிங்கில் போய் பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கண்டினியூட்டி புரியும். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ரைட் டு ரிலிஜியன் பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா? சமய சார்பு உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது வந்து டோட்டலாக வந்து 4 ஆர்டிக்கல் இருக்குது ரிலிஜியனுக்கு, ஆர்டிக்கல் 25, 26, 27, 28, ஓகேங்களா? ஸோ 25 என்ன சொல்லுது அப்படின்னா, ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜியன், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம கீழே வந்து நான் ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நான் வந்து சொல்கிறேன், ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலிஜியன் அஃபர், ஃப்ரீடம் ஃபார் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலிஜியன்ஸ், ஃப்ரீடம் ஃபார் அட்டனிங் ரிலிஜியன்ஸ் இன்ஸ்டியூஷன், ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஆர்டிகளும் நான் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜியன்ஸ், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆர்டிகல் 25, ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது அப்படின்னா, ஃப்ரீடம் ஆஃப், அதாவது நம்ம ஒரு எந்த ஒரு சமயம், ஓகேங்களா, எந்த ஒரு சமயம் வந்து நம்ம வந்து பார்த்தாலும் வந்து நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அந்த சமயத்தை வந்து நம்ம மனசாட்சிக்கு ஏற்றபடி நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. எந்த கடவுளை மீனும் நம்ம வந்து கும்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ப்ரொஃபஸ், ஓகேவா? அதனால் நம்பிக்கை, நம்ம ஒரு ரிலிஜியன் மேலே நம்ம வந்து பிலீஃப் பண்ணியிருக்கலாம், நம்பிக்கை வச்சுருக்கலாம், ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து ரைட் டு ப்ராக்டிஸ், அதாவது ஒரு சமூக ஒரு சமயம் இருக்குன்னா அந்த சமயத்தில் என்னெல்லாம் பண்ணுறாங்க, இப்போ கடவுள் வழிபாடுகள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து சாமி கோயிலில் போயிட்டு ரெண்டு கையை எடுத்து கும்பிடுவோம். ஸோ அதே வந்து கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜீசஸ் சிம்பிள் மாதிரி போடுவாங்க, முஸ்லீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு ப்ரே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நமக்கு நம்ம எந்த கடவுளை வந்து வழிபட்டுறோமோ அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து ப்ரொபகேஷன், அதாவது நம்ம வந்து பரப்பும் உரிமையும் இருக்குது, நம்ம சமயத்தை வந்து நம்ம வந்து பரப்பவும் செய்யலாம், அந்த உரிமையும் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ரைட் டு கன்வெர்ட் எனி பர்சன் டு ஒன் ஓன் ரிலிஜியன், அதாவது அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து நம்ம வந்து வற்புறுத்தி அவங்க வந்து மத மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆர்டிகல் 25 வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 25 வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில விதிவிலக்குகள்லாம் இருக்குது, என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது எக்கனாமிக்கல், ஃபினான்ஷியல், பொலிட்டிக்கல் அண்டு செக்குலர் ஆக்டிவிட்டி, இதை பேஸ் பண்ணி ரெகுலேட் இல்லைன்னா ரிஸ்ட்ரிக்ஷன் வந்து பண்ணலாம் ஒரு ரிலிஜியனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு சோஷியல் வெல்ஃபேர்க்காக, மக்கள் நலனுக்காக ஒரு சில லாவும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு ஆர்டிகல் 25 வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா வந்து, அதாவது சிக்ஸ், ஓகே, சிக்ஸ் இருக்காங்க. அந்த சீக்கியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிர்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கத்தி மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க, அவங்க கூடியே வச்சுருப்பாங்க. அவங்க எங்கே போனாலும் வந்து அதை எடுத்துகிட்டு போவாங்க ட்ராவல் பண்ணும்போது. ஸோ அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நம்பிக்கை, அது அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ஹிந்துஸ், ஓகேங்களா, அதாவது சீக்ஸு, ஜெயின்ஸு, புத்திஸ்ட், இவங்க எல்லாருமே வந்து ஹிந்துஸ்குள்ளே தான் வருவாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆர்டிகல் 25. ஸோ ஆர்டிகல் 25 இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகிச்சிக்கலாம் அப்படின்னா, ப்ரே அப்படிதான் ஞாபகிச்சு. ஏன்னா நம்ம எந்த கடவுள் வேணும்னா வழிபடலாம், ஓகேங்களா? 24 வயசு வரைக்கும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க, 25 வயசில் கல்யாணம் மேஜ் அப்படின்னு நார்மலாக சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம நல்ல துணைவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 26, ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலிஜியன் அஃபர். ஸோ ஆர்டிகல் 26, ஸோ ஆர்டிகல் 26 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரிலிஜியனை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஓகேவா? ஸோ நமக்கு வந்து நம்ம ரிலிஜியன்ஸ் வந்து வழிபட எல்லா முடிய ரைட்ஸும் வந்து நம்ம இருக்குது. ஸோ நிறைய ரிலிஜியன்ஸ் இருந்தாலும் நம்ம ரிலிஜியன்ஸை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு எக்ஸ்டாப்ளிஷ் அண்ட் மெயின்டைன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரிலிஜியன்ஸ் அண்ட் சார்ட்டபிள் பர்பஸ், அதாவது ஒரு தொண்டு நிறுவனம், நம்ம வந்து ஒரு நமக்கான ஒரு இன்ஸ்டியூஷனை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மேனேஜும் பண்ணலாம், அந்தந்த இன்ஸ்டியூஷனை வந்து நம்ம மேனேஜும் பண்ணலாம். அதுடைய அசையும் சொத்து, அசையாம் சொத்து ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து நம்ம வாங்கலாம், அக்யூர் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து அதையே வந்து நிர்வாகமும் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஆர்டிகல் 26 சொல்கிறாங்க, அதாவது ஒரு ரிலிஜியன் அஃபேரை வந்து மேனேஜ் பண்ணுறது தான், ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஈஸியாக நம்ம 20 ஷார்ட்கட் நாப் வச்சுக்கலாம்னா, 25 வந்து நம்ம என்ன சொன்னோம், ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொன்னோம், 26 வந்து மேனேஜ் பண்ணணும். ஏதோ ஒரு லவ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து மேனேஜ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அப்போ 26 ஏஜில் நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாப் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா? இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரிலிஜியன் அப்படின்னா வந்து ஒரு 3 கண்டிஷன் இருக்கணும், இதை தான் வந்து ரிலிஜியனாக இருக்கணும்னா ஒரு 3 கண்டிஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல்ஸ் வந்து அந்த சிஸ்டமை வந்து பிலீவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹிந்து அப்படின்னா ஹிந்துவில் வந்து இதெல்லாம் அந்த சிஸ்டத்தை
வந்து நாங்கள் பிலீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதா வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் வந்து பிலீவ் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து ஒரு காமன் ஆர்கனைசேஷனாக இருக்கணும், ஒரு ஒரு குறிப்பிட்ட பேர் மக்கள் வந்து அதை வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டெசிக்னேட்டட் நேம், ஓகேங்களா, ஒரு நேம் கண்டிப்பாக வந்து இருக்கணும், ஓகேங்களா. ஸோ ஒரு நம்ம குறி அந்த பேர் வந்து நம்ம வந்து இது இந்த பேர் ஹிந்து மதம், கிறிஸ்டின், முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பேர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேட்டகரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ராமகிருஷ்ணா மிஷன், ஆனந்த மார்க்கா, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இந்து ரிலிஜியன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 27, ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஏ ரிலிஜியன். ஸோ ஆர்டிகல் 27, இந்த ஆர்டிகல் 27 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு சமயத்தையும் வந்து நம்ம வளர்க்கலாம், ஓகேங்களா. நான் வந்து இந்து மதத்தை நான் வளர்க்குறேன் அப்படின்னா நான் அதுக்காக போயிட்டு எங்கேயுமே வந்து டேக்ஸ் பே பண்ணணும் அவசியம் கிடையாது, டேக்ஸை வந்து அதுலேருந்து விதி விலக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்டிகல் 27, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 27 வந்து நம்ம வந்து பணம் செலவு பண்ணுவோம், ஓகேங்களா. நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு டேக்ஸ் பே பண்ண வேணாம் அப்படின்னு ஆபிச்சுக்கோங்க. ஆர்டிகல் 27 வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ்லேருந்து விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஆர்டிகல் 28, ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 28, ஃப்ரீடம் ஃபார் அட்டனிங் ரிலிஜியன் இன்ஸ்டியூஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ இதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்வி நிறுவனத்தில் வந்து போயிட்டு நம்ம சமய போதனையை வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் 28. ஸோ இதுக்கு என்னெல்லாம் வந்து எங்கெல்லாம் வந்து சொல்லலாம் அப்படின்றத வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து 4 டைப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 28 கீழே வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் வந்து நம்ம போயிட்டு ஒரு மத போதனைக்கு பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக ஓன்லி மெயின்டைன் பை ஸ்டேட், ஒரு ஸ்டேட் அப்படின்றது ஒரு கவர்மெண்ட்டு. ஸோ ஒரு அரசாங்க பள்ளியில் போயிட்டு நீங்கள் வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷனை வந்து அறிவுறுத்தலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது, அதுக்கு தடை வச்சுருக்காங்க, ஓகேங்களா. அதுவே வந்து ஒரு இன்ஸ்டியூஷனை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பை ஸ்டேட்டு, ஆனால் அதை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு அப்படின்னா அந்த இடத்துல வந்து போய் ரிலீஜியன்ஸுடைய இன்ஸ்டியூஷன் வந்து ப்ரொமோட் பண்ணலாம், ஓகேங்களா. அங்கே பர்மிட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அந்த கிறிஸ்டின் ஸ்கூலை வந்து கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணுது, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுது, ஆனால் அது வந்து ஒரு ட்ரஸ்ட் மூலமாக இருக்குன்னா அந்த ட்ரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கே போயிட்டு கிறிஸ்டின்ஸுடைய இதெல்லாமே வந்து பண்ணலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெகக்னேஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு இன்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குலேருந்து ஃபண்டு வாங்குறாங்க, எய்டு அப்படின்னா வந்து அரசாங்கத்துக்குலேருந்து ஃபண்டு வாங்கி நடத்துகிறாங்க, அதுதான் வந்து எய்டு அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிலிஜியஸ் அந்த மத போதனைகளை வந்து சமய போதனைகளை வந்து நீங்கள் வந்து சொல்லலாம், அதுக்கு தடை இல்லை, ஆனால் வாலண்டரி பேசஸ், யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் சொன்னால் போதும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்டிகல் 28, ஓகேங்களா. ஸோ இதை எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து ஆர்டிகல் 28 வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணி வர்றது அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ 20 நம்ம கிளியராக இங்கே நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ 25 வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரேயர் அப்படின்னு ஆக வச்சுக்கோங்க. 26 வந்து மேனேஜ் பண்ணணும், நம்ம லைஃப் இப்படி வரணும்ன்ட்டு மேனேஜ் பண்ணணும். 27 வந்து மேரேஜுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ண தேவை கிடையாது. 28 வந்து பசங்களை வந்து ஸ்கூலில் வந்து சேர்த்து விடணும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட்டாக நான் ஆபிச்சுக்கோங்க, 25, 26, 27, 28, ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து கல்ச்சர் ஆஃப் எஜுகேஷன் ரைட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையார் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கலாம், நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. 29 and 30 வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸ்க்கான ஒரு ஆர்டிக்கல், ஓகேங்களா. 29, 30 வந்து ஒரு மைனாரிட்டி அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன, 29 ஆர்டிக்கல் 29 என்னென்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ், ஓகேங்களா. ஸோ அதாவது ஒரு மைனாரிட்டிஸ்க்குரிய ப்ரொடெக்ஷன் தான் வந்து சொல்கிறாங்க, ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுது, மைனாரிட்டியை பாதுகாக்குது, ஓகேவா. மைனாரிட்டியை பாதுகாக்கிற ஆர்டிக்கல் எது அப்படின்னா ஆர்டிக்கல் 29. இதில் எந்த ஒரு செக்ஷன், அதாவது எந்த ஒரு செக்ஷன் அப்படின்னா மைனாரிட்டியாக இருக்கட்டும் மெஜாரிட்டியாக இருக்கட்டும் அவங்களுடைய லாங்குவேஜ், ஸ்கிரிப்டு, கல்ச்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. நீங்கள் என்ன மொழி பேசினாலும் சரி, நீங்கள் வந்து என்ன கல்ச்சரில் இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் பாதுகாக்கலாம் அப்படின்றத வந்து ஆர்டிக்கல் 29 வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கல் 22 வந்து முக்கியமாக ஒரு ரெண்டு விஷயத்தை கொடுக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
போத் ரிலிஜியஸ் மைனாரிட்டி அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி. ஓகேங்களா, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இருக்காங்கன்னா நீ முஸ்லீம்ஸ் வந்து அவங்களுடைய ரிலிஜியஸ் மைனாரிட்டியை வந்து பாதுகாக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மொழி, இந்தியாவில் நிறைய மொழி பேசுகிறவங்க இருக்காங்க, அந்த மொழி பேசுகிற மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டி இந்த கம்மியாக பேசுகிற மொழி இருந்தாலும் அதையும் பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிகல் 29. ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டிகல் 29 வந்து அதாவது அட்மிஷன், அந்த ஒரு மைனாரிட்டி அட்மிஷன் ஸ்கூல் ஏதோ இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டேட் ஸ்டேட்டோ இல்லை ஸ்டேட் எய்டோ நடக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து எந்த ஒரு சிச்சுவேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலிஜியன் ரேஸ் காஸ்ட் பேஸ் பண்ணி வந்து நீங்கள் சீட் இல்லைன்னு மறுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணி கொடுக்கணும், என்னென்னா நாங்கள் மைனாரிட்டிஸ் பீப்புளை வந்து நாங்கள் பாதுகாப்போம், ப்ரொடெக்டாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ ஆர்டிகல் 13, ஓகேவா, ஸோ ஆர்டிகல் 30 வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டி டு எக்ஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், அதாவது 29 அப்படின்றது வந்து அவங்கள வந்து பாதுகாக்கிறது, மைனாரிட்டிஸ் பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. அதே 30 அப்படின்னா அவங்க வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் 4 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், அதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷனும் பண்ணலாம் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை. ஓகேங்களா, அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து இந்த மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக்கணும், இல்லை ஏதோ ஒன்று அந்த இடத்த வந்து கம்பல்சரியாக வந்து ஒரு அக்யூர் பண்ணுறாங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் காம்பன்சேஷன் வந்து ஸ்டேட் வந்து கம்பல்சரியாக வந்து அந்த மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்து ஆர்டிக்கல் 31 இருந்துச்சு, அதை வந்து எக்ஸ்ட்ரா டெலீட் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆர்டிக்கல் 31 என்னென்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அதை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து ஒரு டிஸ்கிரிமினேட் பாகுபாடு பார்க்கக்கூடாது. இப்போ மைனாரிட்டி மெயின்டைன் பண்ணுற இதுலேயே கூட வந்து பாகுபாடு பார்க்கக்கூடாது, எல்லாருக்குமே வந்து சமமாக தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே, அதே மாதிரி இந்த டேம் மைனாரிட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனில் வந்து டீட்டெயிலாக வந்து டிஃபைன் பண்ணலை. ஓகேங்களா, அதை பற்றி டீட்டெயிலாக டிஃபைன் பண்ணலை, பட் மைனாரிட்டிக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எஜுகேஷன் மைனாரிட்டி எஜுகேஷன் வந்து ஒரு டோட்டலாக வந்து 3 வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெகக்னேஷன் ப்ளஸ் எய்டட், அதாவது ரெகக்னேஷன்னா கவர்மெண்ட் கிட்ட அங்கீகாரம் பெற்றிருக்கும், எய்டட் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட ஃபண்டு வாங்கும், ரெண்டுமே வந்து பண்ணுற மைனாரிட்டிஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஒன்லி ரெகக்னேஷன், கவர்மெண்ட் கிட்ட வந்து அங்கீகாரம் மட்டும் பெற்றிருக்கும். இதுந்த ரெண்டு இன்ஸ்டியூஷன்லையுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இருக்கும். கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ, எப்படி ஸ்டாஃப் இருக்கணும், என்னெல்லாம் சொல்கிறாங்களோ, எவ்வளோ ஃபீஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். அதே 3 கேட்டகரியில் ரெகக்னேஷனோ வாங்கலை எய்டனோ வாங்கலை அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் கீழே வராது. ஸோ கவர்மெண்ட் என்ன நடிக்கிறாங்களோ அதை வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை பொறுத்து வந்து மலங்காரா செரியன் கத்தோலிக் காலேஜ் அப்படின்னு ஒரு கேஸ் வந்து 2007 வந்து நடந்துச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சில விஷயம் இன்ஃபர்மேஷனை வந்து மைனாரிட்டிஸ் காலேஜஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா த ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டி டு எக்ஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், அவங்களுடைய சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து அவங்க அதுலேயே வந்து ஒரு 4 விஷயம் சொல்கிறாங்க. என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் இன்ஸ்டியூஷன் வந்து கவர்னிங் பாடியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இன்ஸ்டியூஷனை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்ற விஷயம் சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு டீச்சிங் ஸ்டாஃபை வந்து எப்படி அவங்க அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து ரீசனபிளாக வச்சுக்கலாம் அப்படின்ற விஷயத்த எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டிகல் 30 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவலிட்டி வித் மைனாரிட்டிஸ், எல்லாருக்குமே வந்து மெஜாரிட்டிஸ்க்கும் வந்து ஈக்குவலிட்டி கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ரிசர்வேஷனும் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ நம்ம நாட்டுக்கான தேவையான விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து சமமாக தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் அப்சல்யூட் ரைட்டு. ஓகேங்களா, இதில் ஒரு சில ரெகுலேட்டரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இப்படி தான், எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும், கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது.
அதுக்கடுத்து வந்து டீச்சர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறதுல ஃப்ரீடம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மைனாரிட்டிஸில் வந்து டீச்சர்ஸை வந்து அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்டேட் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க, எய்டட் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகாது, மைனாரிட்டி இன்ஸ்டியூட்டில் எதுவுமே வந்து சேஞ்சஸ் நடக்காது. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆர்டிகல் 31 பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 31 வந்து டிலீட் பண்ணிட்டாங்க, டிலீட் பண்ணிவிட்டு 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 டிலீட் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் வந்து 300 கீழே பார்ட் 12 வந்து இருக்குது, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து இதில் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இது வந்து இந்திய நம்ம கான்ஸ்டியூஷனுக்கே ரொம்ப முக்கியமான வந்து ரெமிடிஸ் வந்து இருக்குது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஆர்டிக்கல் 32 ஓகேங்களா, ஆர்டிக்கல் 32 வந்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ், அதாவது நமக்கு வந்து ஒரு தீர்வு வந்து கிடைக்கும், இந்த சட்டத்தின் சட்டப்பிரிவின் படி நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம், அதெல்லாம் நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்ம புக்கில் கொடுத்த ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ இந்த புக்கில் கொடுத்தது நான் வந்து உங்களுக்கு நான் இங்கே கீழே வந்து இது மேலே ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆர்டிக்கல் 32 அப்படின்னா வந்து நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வாங்குறதே நம்முடைய ரைட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை போய் நம்ம வாங்குறோம் பார்த்தீங்களா, அதுவே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆர்டிக்கல் இல்லாமல் வந்து கான்ஸ்டியூஷன் ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டிக்கல் தான் வந்து ரொம்ப 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 முக்கியம் அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ வெரி சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்ட் வெரி ஹார்ட் ஆஃப் இட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோல் அண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து எந்த ஆர்டிக்கல் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஆர்டிக்கல் 32. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிக்கல் 32 வந்து ஒரு பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து எந்த ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தோ மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து ஒரு 4 ப்ரிவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து உங்களுக்கு ரைட்ஸ்க்காக வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து உங்களுக்கு கேரண்டியாக வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர் டு இஷ்யூ டைரக்ஷன் ஆஃப் ஆர்டர். ஓகேங்களா, ஸோ இப்போ ரைட்ஸ் வந்து ஒரு ரிட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. ரிட்ஸ் அப்படின்னா வந்து நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேபியஸ் காப்பஸ், மிண்டோமஸ், ப்ரொபிவேஷன், செரிட்டரி, அதுக்கடுத்து வந்து கோவரண்டோ. ஓகேவா, கோவரண்டோ, இந்த 5 விஷயமும் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நான் 1 by 1 வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி பார்லிமெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டோ இல்லாமல் ஹை கோர்ட்டோ இல்லாமல் ஏதோ ஒரு கோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிட்ஸ் வழங்குற உரிமை வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து யார் நினச்சாலும் வந்து அதை சஸ்பெண்ட் பண்ண முடியாது, நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் இதில் வந்து பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி பீரியடில் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி ஆர்டிக்கல் 359. ஓகேங்களா, ஸோ இந்த ரிட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ரிட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நம்ம போய் வாங்கணும் அப்படின்னா வந்து ஆர்டிகல் 32 கீழே வந்து போயிட்டு நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வாங்கலாம். அதே ஹை கோர்ட்டில் வந்து ஆர்டிகல் 226 வந்து நம்ம போய் வாங்கலாம். ஓகேனா, ஸோ இதில் நல்லா ஞாபகம் ஹை கோர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு 226 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே அடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து 32. ஓகேவா, 22 32. ஸோ 22 32 இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ஈஸியாக வந்து நம்ம வந்து சொல்லிடலாம். ஓகே, அதுக்கடுத்து வந்து பிஃபோர் 1950 1950 முன்னாடி வந்து ஹைகோர்ட் ஆஃப் கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ், அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா பாம்பே, பிசி, முஸ்லீம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். இந்த 3 கோர்ட்டுக்கு மட்டும்தான் வந்து ரிட்ஸ் வழங்குற அதிகாரம் இருந்துச்சு. இதை வந்து நம்ம ரிட்ஸை வந்து நம்ம எங்கேருந்து பாரோ பண்ணோம்னா இங்கிலீஷ் லாலேருந்து பாரோ பண்ணோம். இதை வந்து 14th ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கும் வந்து ஹை கோர்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து சுப்ரீம் கோர்ட்க்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ரிட்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது. அதே ஹைகோர்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்டினரி லீகல் ரைட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிட்ஸ் வந்து வழங்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இந்த ரிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியா முழுசும் ஓகேங்களா, ஸோ சென்ட்ரல் அதாவது சுப்ரீம் கோர்ட் கொடுக்குது அப்படின்னா அது இந்தியா ஃபுல்லாக இருக்கிற இதுக்கு கவர்மெண்ட் த்ரூ அவுட் இந்தியாவுக்கு வந்து அந்த ரிட்ஸ் வந்து போகும். அதே வந்து ஹைகோர்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் அந்த ரிட்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து நாங்கள் வந்து அந்த ரிட்ஸை வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஃப்யூஸ் பண்ண முடியவே முடியாது. ஆனால் வந்து ஹைகோர்ட் நினச்சா அது வந்து ரிஃப்யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹைகோர்ட்டுக்குள்ள த்ரீ டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ரிட்ஸாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிட்ஸ் வந்து ஹேபியஸ் காப்பஸ், இது வந்து ஆட்கோணும் மனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு பர்சனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னா அந்த பர்சனை வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி நிற்க வைக்கிறது தான் இதனுடைய மனு. ஓகேங்களா? இது படத்துலலாம் கூட நிறையா படத்தில் வந்திருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து விக்ரம் படத்தில் ஒரு படம் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ஸோ அதை ஒரு குழந்தை வச்சுட்டு வருவாங்கள்ல, ஸோ அந்த படத்தில் வந்து ஆட்கொணும் மனு போடுவாங்க. ஓகேங்களா? கோர்ட்டில் முன்னாடி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஹேபியஸ் காப்பஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லேட்டின் வேர்டு. ஸோ இதில் என்னென்னா டு ஹாவ் த பாடி ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு பர்சனை வந்து முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஆர்டர் தான் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கோர்ட் வந்து ஆர்டர் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்கள வந்து கோர்ட் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ ஃபார் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணோம், இந்த பர்சனை வந்து நீங்கள் கோர்ட்டு கீழே வந்து நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்கும். ஸோ அப்போ வந்து கோர்ட் வந்து எக்ஸாமின் பண்ணும். ஓகேங்களா? இந்த அந்த பர்சனை வந்து காவலில் வச்சுருது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு லீகலாக வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதே வந்து லீகலாக வச்சுருந்தாங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அதை வந்து அவங்க காவலில் கண்டினியூ பண்ணலாம். அதே வந்து இல்லீகலாக இருக்குது அப்படின்னா கோர்ட் வந்து அவங்கள வந்து விடுதலை பண்ண சொல்லும். ஓகேங்களா? ஸோ அந்த ஹேபியஸ் காப்பஸ் வந்து யார் மேலாம் வந்து வழங்கலாம் அப்படின்னா வந்து பப்ளிக் அத்தாரிட்டி மேலேயும் ப்ரைவேட் இண்டிவிஜுவல் மேலேயும் வந்து அலோவ் பண்ணலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏபிஎஸ் காப்பஸில் மட்டும்தான் வந்து ப்ரைவேட் இண்டிவிஜுவல் மேலேயுமே வந்து மனு கொடுக்க முடியும். ஸோ நல்லா ஞாபகத்துக்குங்க. ஸோ இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்றத ஞாபகத்துக்குங்க. போத் அத்தாரிட்டி அண்ட் பப்ளிக் இண்டிவிஜுவல்ஸ், ஏபிஎஸ் காப்பஸில் மட்டும்தான் வந்து ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் தனிப்பட்ட நபர் மீதையும் வந்து நம்ம வந்து இஷ்யூ பண்ண முடியும், அதில் ஞாபகத்துக்குங்க. ஸோ இதெல்லாம் யார் மேலாம் இஷ்யூ பண்ண முடியாது அப்படின்னா காவலில் சட்டப்படி இருந்தாங்கன்னா. ஓகேங்களா? டிடென்ஷன் இஸ் லாஃபுல், ஒரு சட்டப்படியே வந்து அவங்க காவலில் வச்சுருக்காங்கன்னா அவங்க மேலே வந்து ஏபிஎஸ் காப்பஸ் வந்து போட முடியாது. அதே மாதிரி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஓகேங்களா? ஸோ சட்டமன்றத்தையும் கோர்ட்டை வந்து அவமதிக்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அவங்கள வந்து ஏபிஎஸ் காப்பஸ் வந்து அவங்க மேலே ரிட்ஸ் வந்து வழங்க முடியாது. அதே மாதிரி கோர்ட் அவமானம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அதையும் பண்ண முடியாது. இது அதுவும் இல்லாமல் நீதித்துறைக்கு வெளியே அவுட் சைட் ஆஃப் த கோர்ட் ஜுடிஷரி இருந்தாங்கன்னா அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து இந்த ரிட்ஸை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து மின்டோமஸ். ஓகேலா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். மின்டோமஸ் அப்படின்றபோது பி கமெண்ட் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசு அதிகாரி ஒரு அஃபிஷியல் டியூட்டிஸை வந்து ஒரு பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் வந்து பண்ணலை அப்படின்னா அந்த வேலையை வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணலை இல்லை சரியாக செய்யலை ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு மேலே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேலா? ஸோ இதை நான் வச்சுக்கோ, இங்கே மேண்ட் அப்படி இருக்குது, இங்கேயும் மேண்ட் இருக்குது. ஸோ அப்படின்னா கமெண்ட் அப்படின்னாவே வந்து நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது யாருக்கு யார் மேலாம் வந்து இஷ்யூ பண்ண முடியும்னா ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி, ஆப்ரேஷன்ஸ், அப்புறமா ஒரு கோர்ட்டு, ட்ரிபுனல், கவர்மெண்ட், இவங்க எல்லார் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணலாம். ஒரு கோர்ட் வந்து பண்ணும். இதே யார் யார் மேலெலாம் பண்ண முடியாதுன்னா ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ், ஒரு தனியார் துறையை சார்ந்தவங்களோ இல்லை ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் கவர்னர்ஸு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் இவங்க மேலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மின்டோமஸ் வந்து போட முடியாது. ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரொபிவேஷன். ப்ரொபிவேஷன் அப்படின்னா வந்து ஃபர்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க, தடை விதிக்க சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹைகோர்ட்லேருந்து லோயர் கோர்ட்டுக்கு வந்து ஒரு தடையை வந்து நியமிப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நடத்த வேண்டிய கேஸை வந்து தேவையில்லாமல் வேறு ஸ்டேட்டுடைய கவர்மெண்ட் வந்து அந்த கேஸை எடுக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து தடை சொல்லி நம்ம வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராபிகேஷன் வந்து யார் மேலாம் கொடுக்க முடியாதுன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி மேலேயும், சட்ட லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ் அதாவது பார்லிமெண்ட்டையும், ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸையும் வந்து நம்ம வந்து தடையை வந்து பண்ண சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சானிட்டோரியோ. ஓகேவா?
ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இதை அப்படின்னா ஒரு சர்டிஃபைட் இல்லைனா டு பி இன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா ஒரு ஹையர் கோர்ட் வந்து லோயர் கோர்ட்டுக்கு வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ஆர்டரில் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பெண்டிங் கேசஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த ஒரு லோயர் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலையை சரியாக செய்யலை இல்லைனா சட்டம் லாஸ் வந்து சரியாக கொடுக்கல தப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து 1991 வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி மேலேயும் வந்து இஷ்யூ பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது யார் மேலெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா சட்டமன்றத்தில் இருக்கிறாங்களா பார்லிமெண்ட்டில் இருக்காங்களா அவங்க மேலேயும் பண்ண முடியாது, ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் மேலேயும் வந்து இது கொடுக்க முடியாது. ஓகே, லாஸ்ட்டாக நம்ம பார்க்க வருது வந்து கோவாரண்டோம். ஓகேவா? ஸோ இந்த கோவாரண்டோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எப்படின்னா வந்து அத்தாரிட்டி பை வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட். ஓகேவா? ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு அரசாங்க வேலையில் இருக்காரு, அந்த வேலைக்கு தகுதியான ஆளாக இல்லை அப்படின்னா அவர் மேலே நம்ம இந்த ரிட்ஸை வந்து பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அவர் வந்து ஒரு இல்லீகலாக வந்து ஒரு பப்ளிக் ஆஃபீஸ்க்கு வந்து வந்துட்டாங்க அப்படின்னா அவருக்கு மேலே நம்ம வந்து இந்த ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து யார் மேலெலாம் வந்து இஷ்யூ பண்ண முடியாது அப்படின்னா மினிஸ்டர் ஆஃபீஸ், ஓகேவா, மினிஸ்டரல் ஆஃபீஸ் கீழே இருந்தாங்கன்னா பண்ண முடியாது. அதே மாதிரி ப்ரைவேட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க மேலே பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்துக்கடுத்து நம்ம ஆர்டிகல் 32, 33, 35 வரைக்கும் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.